ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஃபேமிலி டைம் விலாக். நாம் இன்றைக்கி மணத்தக்காளி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மணத்தக்காளி கூட்டு செய்கிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு 4 விசில் வர வரலும் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். கூட்டு தாளிப்புக்காக நான் 2 வரமிளகு எடுத்திருக்கேன். இது காரமாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வரமிளகு எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். சீரகம் கொஞ்சம், 2 வெங்காயம், 2 தக்காளி. மணத்தக்காளி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பருப்பு வெந்துடுச்சு, நல்லா 4 விசில் வந்துடுச்சு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போது கீரை தாளிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டு, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பொதுவாகவே கீரை வந்து உடம்புக்கு நல்லது, அதுவும் மணத்தக்காளி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்மளோட குடல் சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் தீரும். வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு அது எல்லாமே குணப்படுத்தும். அடிக்கடி நம்ம வாரத்தில் 2 வாட்டியாச்சும் நம்ம மணத்தக்காளி எடுத்துக்கணும். இப்போது தக்காளி நல்லா வதக்கிடலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்காகனா தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்காக. தேவையான அளவு இப்போயே உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மணத்தக்காளியை சேர்த்துக்கலாம். கீரை போடும்போது தாங்க நிறைய கீரை இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆகிடும். இந்த மணத்தக்காளி வந்து கல்லீரல் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க மணத்தக்காளியை வாரத்தில் 1 வாட்டியாச்சும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள் கம்மியாயிடுச்சு. இப்போது இது மூடி போட்டு 1-2 நிமிஷம் வேக வைக்கலாம். வெந்துட்டுருக்கோம், பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருந்த பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட அருமையான கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குடல் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு இருக்கிறவங்க அடிக்கடி மணத்தக்காளி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாவ் எ நைஸ் டே.